வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வந்து நியூஸ்ல மீடியால எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கிறது, தேவையில்லாம பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னோட விஷயம் தான். முதல் தடவை இதோட நாலாவது தடவை எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒரு லேடி, அவங்க யாருன்ற பேக்ரவுண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்தது. சூர்யா தேவின்னு சொல்லி பேரு. பொடியே இல்ல, என் பேரு நிறைய ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி, என்னை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து என்னோட இமேஜை டோட்டலாக டார்னிஷ் பண்ணி, இதில் பேர் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தப்பான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கஸ்டமில் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் சூர்யா தேவி அண்ட் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு, அவர் ஒரு படம், ரவீந்திரன் அவர் வந்து ஒரு பட தயாரிப்பாளர், அவர் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம், ஆனால் அவர் தயாரிப்பாளராக வந்து ஃபேமஸ் ஆனதை விட இந்த யூடியூப்ல உட்காந்து பலரை விமர்சித்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒருத்தர். கல்கத்தால பானர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். சோ அவரை வந்து ரொம்ப, அவர் தேவையே இல்லாம என்னோட பர்சனல் மேட்டர்ல அவர் தான் என்ன மாமா மாதிரியும் எதிர்கட்சி லாயர் மாதிரியும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரொம்ப பர்சனலா போயிட்டு இருந்தாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நானே பர்சனலா அவர்கிட்ட பேசியும் அவர் வந்து அதை வந்து எடுத்துக்காம ரொம்ப திமிரா பிஹேவ் பண்ணி மீடியால போய் இன்னும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேத்ரியா என்ன லுக்கு, அப்படியே கண்ண புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே. தாய் நான், ஒரு மூணு குழந்தைங்களுக்கு தாய், இத்தனை வருஷம் நான் ஒரு சிங்கிள் மதராக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக யார் யாரோ நடுவில் வந்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா இது ரொம்ப தவறான விஷயம். ரவீந்திரன்லாம் ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்துட்டு ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு கொச்சையா பேசி அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி பண்றது அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? எனக்கு 40 இயர்ஸ் ஆக போகுது இந்த வருஷம். எனக்கு வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்னு நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கி ஒரு மற்றவங்க மாதிரி ஏமாத்திட்டு தப்பு பண்ணலைன்னா அதுக்கு வந்திருக்க. என்ன எப்படிலாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்பில்ல குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துடாத. இதில் ஒரு சின்ன சிக்கல், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது லீகலாக வந்து லாயர்ஸ் பார்த்துப்பாங்க. இதுக்காக என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுறதும் என்னை பற்றி வந்து கீழ்த்தனமாக யாராவது பேசுனாங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறேன். நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. மேலே குறியா வச்சு, அதுவும் சப்போர்ட் இல்லாத பெண்கள் மேலே குறியா வச்சு, ஒரு பாப்புலராக இருக்கவங்க மேலே குறியா வச்சு வந்து தப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் கேரக்டர் நாளைக்கு சினிமாவில் கூட எங்களால் இருக்க முடியாதுங்க. உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா விஷயம். இவங்கள பத்தி நான் வந்து பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சோம். என்னோட சோர்சஸ்ல இவங்கள பத்தி நான் விசாரிக்கும் பொழுது இந்த சூர்யா தேவி வந்து சென்னையில கஞ்சா விக்கிற ஒரு பெண்மணி. யாரு? அவங்க அவங்களும் அவங்க கஸ்டமரும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. இப்போ அதை நான் ரிலீவ் நான் 100% ரிலீஸ் பண்ணுவேன் இன்னைக்குள்ளோ. லைவ் டெலிகாஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க பூரா பாட்டு இருப்பாங்களே, கீழப்படியா செருப்பேன் நானும் தெரியவேனா? நீ தெரியவியா? கையில் இருக்கிற செருப்பு, செருப்பில் இருக்கிற சாணி எல்லாம் தெரியும். சனியாக முடிச்சவன கீழப்படியா நாத்தம் தாங்க முடியல. இவன் அவங்க கஞ்சா நீ கிடைக்கல வண்டியில் சென்னையில் சுற்றுது, நீங்கள் எவ்வளோ கிலோ வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படின்னு சூர்யா தேவி பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இன்னைக்கு ரிலீஸ் செய்யப்படும். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? மீடியாவில் யூடியூப் முன்னாடி வந்து தொடப்பக்கட்டையை வச்சுக்கிட்டு நான்சென்ஸ் பேசிட்டு பேசுகிறவங்க மீடியா தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட ஜூம் காலில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ரொம்ப சாந்தமாக ரொம்ப சிரிச்சுட்டு அவங்க வீடு எங்கே இருக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேற வாயி, இது நார வாயி. நேயர்கள் வந்து எழுதியிருக்காங்க, கமெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க, பிக்பாஸில் ஏன் இப்படி நீங்கள் பேசுனீங்க, பிக்பாஸில் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சில பேரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. பிக்பாஸுங்கிறது ஒரு நிகழ்ச்சி, டிஆர்பிக்காக, கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக, ஒரு கேமுக்காக நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு உள்ளே போயிருக்கோம். நாட்டுக்காகலாம் இல்லை, நீ கேட்ட உனக்காக.
அங்க சில விஷயங்கள் டாஸ்க் பண்ணுவோம், அங்க நிறைய விஷயங்கள் நாங்க வந்து அவுட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்க ரெடி பண்ணி நாங்க ஒரு விஷயம் கேம் ஆடிட்டு இருக்கோம். இது ஜெயிக்கிறதுக்கான போட்டி பிக் பாஸ். எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு கேன ரவீந்திரன் போய் வந்து பேசுறான். இன்னும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் வம்பு வர வாய்ப்பிருக்கிறது. சுபம் சுபம் சுபம். இப்போ இந்த வீடியோ ஒன்னு பாருங்க, இது ஒரு சின்ன கிளிப்பிங் நான் உனக்கு குடுக்குறேன். இப்போ சாம்பார் ஆப்பு எனக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.